ஹாய் ஹலோ வெல்கம். நீங்க பாத்துருக்கிறது ஜிநாட். லாஸ்ட் டைம் கூட நம்ம ஒரு ப்ரோமோ போட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும், என்ன இது நர்சஸ் ஒன் மாதிரி ஜிநாட் அப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. ஸோ இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் நர்சஸ் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அந்த அசோசியேஷனோட பிரசிடென்ட். ஸோ அவரு அவர் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சுரேந்தர் பாபு, ரெஜிஸ்டர்ட் நர்ஸ். அவர் ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ். அவரை முதல்ல நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் மிஸ்டர் சுரேந்தர். அனைத்து செவிலியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு லியோஜி. ஸோ எங்கள் சங்கத்துக்கு நிறைய பேருக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி எடுத்து கொண்டு போகிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் முயற்சி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன், கடமை போட்டிருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்டர்வியூக்குள்ள போகலாமா? போகலாம். ஜிநாட் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கேட்டலாம். ஜிநாட்னா என்ன சார்? ஜிநாட்னா கிராஜுவேட் நர்சஸ் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஜிநாட். இது நிறைய பேர் தெரியும் ஜிநாட்னா என்ன பண்ணிக்கணும். இது வந்து ஒரு செவிலியர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு செவிலி சங்கம். சரிங்களா? இது வந்து நீங்கள் தனியாகவே பண்ணலாமே, எதுக்காக ஜிநாட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பண்ணணும்? கரெக்டு தான். இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஏரியாவில் வந்து தண்ணி வரலாம், என்ன பண்ணுங்க? ஒரு ஆள் போய் கேட்ட தண்ணி வருமா? வராது. அதே அந்த ஏரியாவே போயிட்டு எல்லாம் மக்கள்லாம் போய் சேர்ந்து தண்ணி வரணும், உடனே போய்ட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க. அது ஒரு காரணம் தான். சரிங்களா? அதோட முக்கியத்துவம் ப்ளஸ் சில தலைவர்லாம் வந்து யோசனை ஆலோசனைக்கு பிறகு தான் இந்த ஒரு சங்கம் ஆரம்பிக்க சொல்லி தோணுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு தனியாக ஒரு செவிலியர் போயிட்டு இவங்களுக்கு பிரச்சனை இவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுங்க, சரி பண்ணுங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதே ஒரு குரூப்பாக ஒரு சங்கத்தோடு போயிட்டு என்னோடய மெம்பர் இவங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதுக்காக தான் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து 2015 இந்த சங்கம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த சங்கம் இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள்? இப்போ தான் வந்து நிறைய பேர் தெரியாது, சில பேர் தெரிஞ்சிருக்கும் சில பேர் தெரியாது என்ன பண்ணிப்போங்க. ஸோ என்ன பண்ணோன்னா, எம்ஆர்பி எக்ஸாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. 28 வருஷமாக என்ன ரூல் இருந்துச்சுன்னா, கவர்மெண்ட்டில் முடிச்சுங்க மட்டும் தான் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லி இருந்துச்சு செவிலியர்களுக்காக. பட் இப்போ அந்த ரூலை தகர்த்து தெரிஞ்சுட்டு ப்ரைவேட் நர்சஸும் கவர்மெண்ட் நர்ஸும் எல்லாமே ஈக்குவல் தான். ஒரு பேஷண்ட் கேர் வந்து ஒரு குவாலிஃபைட் நர்ஸ் தான் கொடுக்கணும். பட் அது எக்ஸாம் எழுதி கொடுக்கணும்னு சொல்லி அந்த ரூல் கொண்டு வந்ததுக்கு அவங்க ஒரு பங்களிப்பு இருக்கிறோம். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆச்சு, ஈக்குவலைசிங் ஆச்சு. எல்லா நர்சஸும் வந்து அந்த எம்ஆர்பி எக்ஸாம் எழுதினா தான் போய் உட்கார முடியும்னு சொல்லி வந்தாச்சு. ரெண்டாவது என்னன்னா, எம்சிஹெச் போஸ்ட்டு. முன்னாடியில் என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் சூப்பர்வைசர் மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருந்தாங்க. அது யார் இல்லைன்னா, ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷனே கூட இல்லாமல் ஒரு சாமானிய மக்கள் தான் உட்கார வச்சுருந்தாங்க. சரிங்களா? அது லீகலாக இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் சில கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டு, ஒரு பட்டதாரி டிகிரி முடிச்ச ஆள் உட்காரணும், அதுவும் நம்ம ஹெல்த் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு ஆள் உட்காந்து ஒன்றும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, நம்ம நர்சஸ் கிராஜுவேட் நர்சஸ் போய் உட்காந்து நல்லாயிருக்கும், பிஎஸ்சி எம்எஸ்சி போய் எலிஜிபிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இப்போ அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம அது ஒரு பங்களிச்சிருக்கோம். அது ஒரு ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன, ஹெல்த் கேம்ப் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்தியா லெவலில் யாருமே வந்து ஒரு செவிலியர்கள் கூட்டமைப்பு சேர்ந்து ஒரு கேம்ப் பண்ணதில்லை, எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இதில் வந்து ஒரு 300 மெம்பர்ஸ் கிட்ட பயனடைஞ்சிருக்காங்க. இது வந்து ஃப்ளட்டு டைமில் எடுத்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? அது ஒன்று. அடுத்தது என்னென்னா, ப்ளட் டொனேஷன் கேம்ப். அங்கே எல்லாருமே நிறைய இன்ஸ்டியூட்டாக பண்ணுவாங்க ப்ளட் டொனேஷன் கேம்ப். ஸோ இந்த செவிலியர் சங்கமும் சேர்ந்து நாமளும் பண்ணணும், நிறைய மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், அந்த உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ளட் டொனேஷன் கேம்ப்பும் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய பண்ணுவோம். ஸோ அப்படி சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னும் நிறைய பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதிலே 1000 அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன? ஸோ எங்களோட விஷன் என்னென்னா, நர்சஸ்க்கு உங்களுக்கே தெரியும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, சரியான ஹாஸ்பிட்டலே சரி, கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் ஒரு நல்ல மரியாதையும் இல்லை, நல்ல சேலரியும் இல்லை. இந்தியாவில் பார்த்தா இல்லைன்னா தமிழ்நாட்டில் பார்த்தா ரொம்ப ரொம்ப தலைக்குறைவாக தான் நடத்துகிறாங்க. சம்பளமும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. என்ன ரெஜிஸ்டர் பண்ணி என்ன தான் டிகிரி முடித்தாலும் ரொம்ப சேலரி கம்மியாக இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு, இது வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். பேசிக் சேலரி 7th பே ஸ்கேல் கொண்டு வரணும். அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த மரியாதை கொடுக்கணும் டிகிரிக்கு. நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல். சரிங்களா? நாங்கள் சும்மா எல்லோரும் பப்ளிக்கு என்ன தெரியுதுன்னா, நர்ஸ்னால் ஒரு வார்ட் பாய் ஆயமா அந்த வேலை செய்கிறாங்க அப்படி தான் இருக்குது. பட் நாங்கள் வந்து நர்சிங் நிறைய கேட்டகரி இருக்குது. இதில் டிகிரி நர்சஸும் இருக்காங்க, பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டி லெவலில் இருக்காங்க. அதில் இந்த எங்களோட ப்ரொஃபஷனுக்கு எங்களுக்கு மரியாதையே வேணும், நல்ல ஒரு சேலரியை ஒன்று நாங்கள் கவர்மெண்ட்டை நாங்கள் இது பண்ண போகிறோம். இதான் எங்களோட அச்சீவ்மெண்ட். ஓகே, இது தாண்டி நிறைய இருக்குது. வெரி குட், வெரி குட். அழகாக சொன்னார். ஸோ அதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய, எல்லா நர்ஸும் பார்த்துருக்கக்கூடிய நர்ஸஸும் அதை தான் எதிர்பார்த்துருப்பாங்க. அதான் நம்மளோட விஷயம் நினைக்கும் போது கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். வாழ்த்துக்கள். இதுலேயே நான் ஒரு பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து, இப்போ வந்து கிராஜுவேட் நர்சஸ் அசோசியேஷன் வச்சுருக்கீங்க இல்லையா, ஏன் இதை வந்து கிராஜுவேட் நர்ஸ் அசோசியேஷன் வைக்கணும்? வேறு என்ன பேர் வேணால் வச்சுருக்கலாமே? எனக்கு அந்த பேர்லேயே ஒரு குழப்பமாக தான் கேட்குறேன். இது ஒரு நல்ல கேள்வி. ஸோ இந்த கேள்வி மூலமாக நிறைய பேர் கான்ட்ரவர்ஷன்ஸ்னா வருது, இவங்க நிறைய நெகட்டிவ் எடுத்துக்காங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்க மற்ற நர்சஸ்லாம். இது வந்து கிராஜுவேட் நர்சஸ்னால் கிராஜுவேட்ஸ் மட்டும் தான்
ரெஜிஸ்டர் பண்ணுமா, அப்போ நாங்கள் டிப்ளமோ நாங்களும் என்ன இல்லையா நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணேன் சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு இந்த பதிவு வந்து விளக்கம் நல்ல விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பயனடைதாங்க. ஸோ கிராஜுவேட்ஸ் வந்து என்ன மோட்டோக்கு ஆரம்பிச்சு அப்படின்னா, நிறைய பேர் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு நர்ஸஸ்னா ஒரு வார்ட் பாய் வேலை செய்வாங்க, ஆய்வு வேலை செய்வாங்க, யூரின் இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளும் வந்து ப்ரொஃபஷனல், நம்மகிட்டே வந்து டிகிரி நர்சஸ்லாம் இருக்காங்க. ஒரு எஜுகேஷன் ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தோன்னா அதில் எண்டு வந்து ஸ்டடியில் பிஹெச்டி. ஸோ அந்த பிஹெச்டி வந்து நம்ம ப்ரொஃபஷனல் இருக்குது, நம்மளும் கிராஜுவேட் சாதாரண ஒரு வருஷம் ஆறு மாதம் நர்ஸும் இல்லை, நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம், பிஎஸ்சி குவாலிஃபிகேஷன் இருக்குது, போஸ்ட் பிஎஸ்சி இருக்குது, எம்எஸ்சி இருக்குது, பிஹெச்டிலாம் இருக்குதுன்னு அதை வெளிக்கொண்டதுக்காக தான் அந்த கிராஜுவேட்ஸ் நர்சஸ் இருக்காங்க, படித்த பட்டதாரி நர்சஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லி தெளிவுபடுத்துக்காக தான் கிராஜுவேட் நர்சஸ் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி அந்த நேம் வச்சுருக்கோம். இது எங்களோட மோட்டோ. மற்ற யாரும் தலைக்குறவாகவும் குறைச்சி ஏறி எண்ணியும் நாங்கள் இது பண்ணது யாரும் தப்பாக வச்சுக்காருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக அழகாக சொன்னார். ஸோ நம்ம ஒரு ப்ரொஃபஷனல், நம்ம ஒரு கிராஜுவேட் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்துக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் இந்த நர்சஸுக்கு எதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக. ஸோ நர்சஸுங்க கூட மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து முத காலத்தில் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், இன்ஜினியர் பெரிய ஆள்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே நான் வந்து மெடிக்கலாக இது பண்ணுறாங்க. நிறைய பேர் டாக்டர்ஸுக்கு கிடைக்கலன்னா அடுத்த வாய்ப்பு வந்து நர்சஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, நான் நர்சிங் சேர்ந்துட்டேன், தேவையில்லாம் சேர்ந்துட்டேன் அப்படின்றாங்க. அந்த மாதிரி யாரும் எண்ணாதீங்க. நர்சஸ் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷன் இது, சரிங்களா? ஒரு சர்வீஸ், ஒரு மக்களுக்கும் சர்வீஸ் பண்ணும், நல்ல சேலரி பேஸ் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல மரியாதை மதிப்பு நல்லாயிருக்கும். இங்கே தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஸோ நல்ல அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் வந்து நல்ல ஒரு வேல்யூ இருக்குது நர்சஸ்க்கு. அதனால் தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் எப்படி நீங்கள் மூவ் பண்ணணும், இதில் எப்படி ஸ்பெஷாலிட்டியாக வரணும், இல்லை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் சொல்லி இது பண்ணலாம். இல்லை என்ன சந்தேகம் இருக்குது, இல்லை எங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போவுமே நீங்கள் இது பண்ணலாம். கண்டிப்பாக தேர்வு பண்ணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக சொன்னார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நர்சஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஜிநாட் கிராஜுவேட் நர்சஸ் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அவங்களோட அஃபிஷியல் பேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் ஃப்ரீயாக அவங்கள நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் கூட இனிமேல் ஜிநாட் தான் நம்ம கூட தொடர்ந்து பயணிக்க போகிறாங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் அவங்க மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நம்ம வந்து கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஸோ நானும் ஈகராக வெயிட் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்றைக்கு உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இணைஞ்சு செயல்படலாம். இப்போ வந்து இவ்வளோ தூரம் நமக்காக வந்து நேரம் செலவிட்டு நமக்கு இவ்வளோத்தையும் தெரிவுப்படுத்திட்டு போன நம்ம கிராஜுவேட் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடோட பிரசிடென்ட் மிஸ்டர் சுரேந்தர் பாபு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அவங்கள வந்து இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருக்குமே வந்து ஒரு பாய் சொல்லிடுங்க. நம்ம இப்போ விடைபெறோம். பாய். ஓகே, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜிநாட் நர்சஸ் ஜோனுக்கு. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அழகாக சொன்னார். ஓகே, கண்டிப்பாக இன்னொரு வீடியோட சந்திப்போம். பாய்.